स्टूडेंट्स, 12th कंप्यूटर एप्लीकेशन, 14th चैप्टर डेटा मैनिपुलेशन थ्रू द एसक्यूएल। डेटा मैनिपुलेशन थ्रू द एसक्यूएल हाउ विल यू क्रिएट द टेबल பத்தி பாத்தோம், இன்ட்ரோடக்ஷன் டு எஸ்கியூஎல் லைட் அப்படிங்கறத பத்தி பாத்தோம். நெக்ஸ்ட், ஹவ் வில் யூ கிரியேட் த டேபிள்ஸ் இன் டேட்டாபேஸ் அப்படிங்கறத பத்தி, கிரியேட் எ கமாண்ட பயன்படுத்தி டேபிளை உருவாக்குறத பத்தி பாத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆடிங் ரெக்கார்ட்ஸ், அதாவது ரெக்கார்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு ப்ரோக்ராமாக கொடுத்துருக்கேங்க. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹவு டு ஆடிங் த ரெக்கார்ட்ஸ், எப்படி ஒரு ரெக்கார்டை ஆட் பண்ணலாம் எஸ்கியூஎல் லைட் 3 அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி ஆட் பண்ணலாம், தென் அதை எப்படி டெலீட் பண்ணலாம். ஸோ டெலீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக ஒன் ஆர் மோர் ரெக்கார்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, மோர் தென் ஒன் ரெக்கார்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ அது கூட டேபிளை க்ரியேட் பண்ணி டேபிளுக்கு ஏற்ற ஃபீல்டு நம்பரை மாற்றி அதுக்கப்புறம் இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆடிங் ரெக்கார்ட்ஸில் டு பாப்புலர் ஆட் த ரெக்கார்ட் த டேபிள் இன்செர்ட் கமாண்ட் இஸ் பாஸ்ட் த எஸ்கியூ லைட். எஸ்கியூ லைட்டில் இன்செர்ட் ஒரு கமாண்டை பயன்படுத்தி தான் அதிகமாக இன்செர்ட் அப்படின்னு ஒரு கமாண்டை பயன்படுத்தி மினிமம் ரெக்கார்டை ஆட் பண்ணுவோம். அதுதான் த டாப் பாப்புலர் ஆட் த ரெக்கார்ட் அப்படின்ற ப்ராக்கெட்டில் கொடுத்துருவேன். The popular of table insert command was with the SQLite 3. Then அது மட்டும் இல்லாமல் SQLite 3-னுடைய செயல்பட வைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆஃப் அப்படின்னு ஒரு SQL கமாண்ட் இருக்குது. எக்ஸிக்யூட் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. மெத்தட்னாலும் ஃபங்க்ஷனாலும் ஒன்று. த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு மெத்தட்ஸ், மெத்தட்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு ஃபங்க்ஷன்ஸ். அப்போ SQL commands to perform some actions execute method. அப்போ execute அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தி SQL உள்ள கமாண்டை செயல்பட வைக்கப்படும். செயல்படணும்னா சார் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒன்று ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி டேபிளை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன், அந்த டேபிளை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். அப்போ இம்போர்ட் எஸ்கியூ லைட் 3 தேர்ட் வேர்ஷன் சொல்கிறதுக்கு 3 ஃபஸ்ட் லைன். செகண்ட் லைன் எது பார்த்தீங்கன்னா எஸ்கியூ லைட் 3-லேருந்து கனெக்ட் பண்ணி, அதாவது எங்கே இருக்கிறது அகடமிக் டிபி அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் இருக்கக்கூடியதை. ஸோ கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் அப்படின்ற ஒரு வேரியபிளாக அசைன் பண்ணுறேன். ஏன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கனெக்ஷன் சொல்லி வச்சுருக்கேன். கனெக்ஷன் ஈக்குவல் டு எஸ்கியூல் லைட் 3.connect of academy. அப்போ அகடமிக்குள்ள நம்ம உருவாக்கப்பட்ட ஒரு டேபிள் ஆக்கப்பட்டது ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது, அது எல்லாமே கனெக்ஷனுக்குள்ள அசன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கர்சர் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோ. கர்சர் அப்படின்னா எல்லா ரெக்கார்ட்ஸுமே இணைத்து தரக்கூடியதான் கர்சர். அப்போ கனெக்ஷன்ஸ்குள்ளே எல்லா ரெக்கார்ட்ஸுமே இருக்குது, அது எல்லாத்தையுமே இணைச்சு தரக்கக்கூடியது இந்த கர்சர்ஸ். ஸோ அப்போ கர்சர் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அப்போ இது எல்லாமே எங்கே இருக்குது, கனெக்ஷனில் இருக்குது. கனெக்ஷன் இருக்குது எல்லாமே என்ன பண்ணுறேன், கர்சர் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பதிவு பண்ணுறேன். புரியுங்களா சொல்கிறது? இப்போ இந்த பதிவு பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாமே, இணைச்சி வச்ச ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்சர் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்குது. கர்சர் ஆஃப்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, சரியா? இட்ஸ் ஆல்சோ ஆப்ஜெக்ட் சொல்லலாம், இல்லை வேரியபிள் சொல்லலாம், யுவர் சாய்ஸ். இது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல சார் இந்த டேபிள் ஆகப்பட்டது எனக்கு வேண்டாம், இந்த டேபிள் சுத்தமாக டேட்டாபேஸ் டேபிள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுனா டெலிட் டேபிள்
database table. இப்போ ஒட்டுமொத்த records எல்லாமே எதில் இருக்குன்னு சொன்னோன்னு பார்த்தோம்னா cursor ஒரு function குள்ளே object குள்ளே இருக்குன்னு சொன்னேன். அப்போ execute அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தி தான் எதையுமே செயல்பட வைக்க முடியும். அதை மறந்துடாதீங்க, எக்ஸிக்யூட் ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தி தான் எதையுமே செயல்படுத்த வைக்க முடியும். அதை டெலீட் பண்ணுறதுனால சரி, இல்லை ரெக்கார்டை டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுனால சரி, இல்லை அதை ரிமூவ் பண்ணுறதுனால சரி, எக்ஸிக்யூட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தி தான் நம்ம செயல்பட வைக்க முடியும். அப்போ கர்சருக்குள்ளே இணைச்சி வச்சுருப்பேன் எல்லா ரெக்கார்ட்ஸையும் டேபிள் ஃபுல்லாக. அப்போ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் ட்ராப் டேபிள் அப்படின்னு கொடுத்தாலே அப்போ டேட்டாபேஸ் டேபிள் ஆகப்பட்டது டிலீட் ஆகிடும். இதோட அது முடிஞ்சிச்சு. அப்புறம் நான் உருவாக்கின டேபிள் ஆகப்பட்டது என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ டெலீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு எஸ்கியூல் கமாண்டு ஈக்குவல் டு ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரியும். ஸ்ட்ரிங் லிட்ரல் த சீக்வன்ஸ் கேரக்டர் சரௌண்டட் பை டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ். ட்ரிபிள் கோட்ஸில் கொடுத்தனா அதுக்குரிய வேல்யூ நம்மளுக்கு அவுட்புட் இல்லை என்னன்னு தெரியும், டபுள் கோட்ஸில் தெரியும். அதுக்காக தான் நான் ட்ரிபிள் கோட்ஸ் ஒன்று பயன்படுத்தியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிளை நான் உருவாக்குறேன், கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட். அதுக்கு ஒன்று ஃபீல்டு நேம் என்னென்னா ரோல் நம்பர். அதோடைய ஃபீல்டு டைப் பண்ணால் இன்டிஜியலில் கொடுப்பேன். இந்த விளக்கம் எல்லாமே ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், மீண்டும் ஒரு டைம் சொல்ல பாருங்கள். ரோல் நம்பர்னு கொடுத்தால் இன்டிஜர்னு கொடுப்பேன், அதுக்கு ப்ரைமரி கீ செட் பண்ணிருப்பேன். ஏன் ப்ரைமரி கீ செட் பண்ணுறேன், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒன்லி ஒன் ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும்தான், ஒன்லி ஒன் ரிஜிஸ்டர் நம்பர் ஆர் எம்ப்ளாயி நம்பர் பர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எம்ப்ளாயி. அந்த மாதிரி ரோல் நம்பருக்கு இன்டிஜர்னு கொடுத்துருக்கேன், ப்ரைமரி கீ செட் பண்ண போகிறேன். ஏன் ப்ரைமரி கீ செட் பண்ண போகிறேன்னா மெனிமோஸ் நம்பர்ஸ், அதாவது நம்பர் கொடுக்காமல் திருப்பேன், அது தானாகவே நிறைய 1, 2, 3, 4 நம்பர்ஸ் ஆட் பண்ணிவிடும். ஈஸியாக ஃபஸ்ட் ரெக்கார்ட், செகண்ட் ரெக்கார்ட், தேர்ட் ரெக்கார்ட், 15th ரெக்கார்ட், 200 ரெக்கார்ட், 1000 ரெக்கார்ட்னு சொல்லி ஈஸியாக அடைன் பண்ணுறதுக்காக ப்ரைமரிக்கு செட் பண்ணுறோம். அதுக்கடுத்து நேம்னு ஒன்று ஃபீல்டு நேம் உருவாக்குறேன், வேர் கேர் தான் கொடுப்பேன், ஏன்னா 20 கேரக்டருக்குள்ளே கொடுக்கணுன்றதுக்காகவே. கிரேடு கேரக்டர் தான் கொடுப்பேன், அதுக்கு சிஹெச்இஆர்ன்ற ஒரு ஃபீல்டு நேம் செட் பண்ணுறேன். ஜென்டர் மேலாக ஃபீமேலான்னு கம்பேர் பண்ணுறதுக்கு நான் கேரக்டர் தான் கொடுப்பேன், அது ஒரு கேரக்டரில். ஆவரேஜ் அப்படின்போது ஃபுல்லாகவே டெசிமல் பாயிண்ட்ஸில் கொடுப்பேன், சரிங்களா? அப்போ டெசிமல் பாயிண்ட்ஸ் ஃப்ளோட்டில் கொடுக்கும்போது 5, 2 அப்படின்ற மாதிரி 2 டிஜிட்டுக்கு அப்புறம், சரிங்களா, 3 டிஜிட்டுக்குள்ளே 5 டிஜிட்டுக்குள்ளே கொடுப்பேன். அதனால தான் 5,2 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பர்த் டேட்டு, டேட்டு தான் கொடுப்பேன், இயரு மந்த்து டேட் அப்படின்ற மாதிரி இது மாதிரி கொடுப்பேன். கொடுத்துட்டு லாஸ்டில் செமிகோலன் கம்பல்சரி வச்சாகணும், இது சிண்டாக்ஸோடைய ரூல்ஸு. அதேமாரி ட்ரிபிள் கோட்ஸ் என்ன பண்ணோம், ஆரம்பித்ததே இங்கே ஆரம்பிச்சது இல்லையா, அதை முடிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் எக்ஸூட் பண்ண போகிறேன். எக்ஸூட் பண்ணதுக்கு என்ன சார் அப்படின்னா, முன்கூட்டியே சொல்லிட்டேன், கர்சர்னு ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தி தான், எக்ஸிக்யூட்டிவ் ஒரு மெத்தடை பயன்படுத்தி தான் எஸ்கியூல் கமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், உருவாக்கணும், அதாவது செயல்பட வைக்கணும். அப்போ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் எஸ்கியூல் கமெண்ட் அப்படின்னு கொடுத்தா உனக்கு அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கோம், ரோல் நம்பர் கிரேடு, சாரி ரியல் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்ஸோட நேம், கிரேடு, ஜெண்டர், ஆவரேஜ், பர்த் டேட், இந்த மாதிரி உனக்கு காலம் வைஸாக உனக்கு அப்பியர் ஆகும். ஸோ லாஸ்ட் வீலர் காமிச்ச மாதிரி இந்த மாதிரி இது எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்போ இது ஒன் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு எல்லா ஃபீல்டு நேமுக்கும் நான் வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். எல்லா ஃபீல்டு நேமுக்கும் என்ன பண்ணணும், வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். அப்போ வேல்யூ இன்சர்ட் பண்ணுறது என்ன சார் அப்படின்னு கேட்டால், எஸ்கியூல் கமாண்ட் ஈக்வல்ட், அப்போ எஸ்கியூல் லைட்டில் ஒரு ரெக்கார்டை ஆட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் அப்படின்னு ஒரு கமாண்டை பயன்படுத்துகிற அப்படின்றது முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன். இன்சர்ட் என்ற கமாண்டை, இன்சர்ட் இன் டு ஸ்டூடெண்ட் டேபிளோட நேம், எஸ்கியூல் கமாண்ட் ஈக்குவல் டு இன்சர்ட் இன் டு ஸ்டூடெண்ட் டேபிளோட நேம். எந்த டேபிளுடைய ஃபீல்டுக்கு நம்ம ஆட் பண்ண போடுறதுக்காக, ஸ்டூடெண்ட் டேபிள். அதில் ரோல் நம்பர் இருக்கும், ஸ்டூடெண்ட் நேம் இருக்கும், கிரேட் இருக்கும், ஜெண்டர் இருக்கும், ஆவரேஜ் இருக்கும், பர்த் டேட் இருக்கும்.
சிதி எல்லாமே பார்த்தனா இந்த ஸ்டூடண்ட் டேபிளுக்குடைய ஃபீல்டு நேம் சரிங்களா அப்போ இதை வேல்யூ இன்சர்ட் பண்ணதுன்னா வேல்யூ அப்படின்னு ஒரு கீவேர்டை பயன்படுத்தி எப்பயுமே என்ன இருக்கும் ஜீரோவாக தான் இருக்கும் அந்த இடத்துல ரோல் நம்பர் என்ன இருக்கும் ஜீரோவாக தான் இருக்கும் ஜீரோன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ இந்த இடத்துல நல் ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் நாம் கொடுக்குற வேல்யூ தான் ஆனால் நாம்ளா ஒன் டூ த்ரீ சொல்லி மென்ஷன் பண்ணுறது தான் இங்கே நம்ம ஆனால் ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே நல் வேல்யூ தான் எடுத்துக்கும் அக்ஷயா அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறேன் இது ஸ்டூடெண்ட்ஸோட நேம் கிரேடு அப்படின் போது பி கிரேடு மேலா ஃபீமேலா அப்படின்போது அக்ஷியன் அப்படின்னது மேல் அவனுடைய இது பார்த்தோன்னு வச்சுக்கோ பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 87.8 அவன் எப்போ பிறந்தான் அப்படின்போது 21 12 12 அப்படின்னு சொல்லி பர்த் டேட்டை மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்டோட வேல்யூ இப்போ இந்த ரெக்கார்டை நான் வந்து வியூ பண்ணி பார்க்கணும் டேபிளில் போய்ட்டு வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் எஸ்கியூஎல் கமாண்ட் அப்படின்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்கார்ட் ஆகப்பட்டது என்ன பண்ணோம் உனக்கு டேபிளில் வியூ பண்ணி காமிக்கும் ஸோ எக்ஸிட் பண்ணி காமிக்கும் அடுத்தது சார் இன்னொன்று ஒரு ரெக்கார்டு ஆட் பண்ணோம் மோர் தன் ஒன் ரெக்கார்டு ஆட் பண்ணோம் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணனா மறுபடியும் எஸ்கியூஎல் கமாண்ட் ஈக்குவல்ட் இன்சர்ட் இன் டு ஸ்டூடெண்ட் டேபிளோட நேமு ரோல் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் கிரேடு ஜெண்டர் ஆவரேஜ் பர்த் டேட் அப்படின்னு கொடுத்துட்டு அப்போ ரோல் நம்பர் அப்படின்போது நல் அடுத்தது அரவிந்தன் அரவிந்த் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் கிரேடு ஏ கிரேடு ஜெண்டர் மேல் ஆவரேஜ் 92.50 அவனுடைய பர்த் டேட் ஸோ இந்த மாதிரி கொடுத்து இதையும் என்ன பண்ணோம் அந்த ரெக்கார்டோட சேர்ந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்கு கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் எஸ்கியூஎல் கமாண்ட் அப்படின்னு கொடுத்தனா அப்போ இதுக்கு இடையில் டூ ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் ரெக்கார்டை ஆட் பண்ணணும் அப்போ வேல்யூ என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி தான் ரெக்கார்டு என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் டூ வேல்யூ அதாவது ரெண்டு ரெக்கார்டை எப்படி ஆட் பண்ணுறதை பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீயாவே என்ன பண்ணலாம் ஒரு ஃபைவ் ரெக்கார்டு ஆட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நீயாவே என்ன பண்ணுற ட்ரை பண்ணிப்பார் ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் வேறு எதுவும் இல்லை அப்போ ஒவ்வொரு ரெக்கார்டை நம்ம இன்சர்ட் பண்ண பிறகு அதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கணும் இல்லையா செயல்படுத்தணும் இல்லையா அப்போ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் எஸ்கியூஎல் கமாண்டு அப்போ இது எல்லாமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே எஸ்கியூஎல் வந்துடும் ஓகேவா ஆனால் இன்சர்ட் பண்ண வேல்யூ ஃபுல்லாக எஸ்கியூஎல் கமாண்ட் இருக்கும் அந்த எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணுறது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த டேட்டா பேஸ் டேபிளில் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக இணைச்சிடும் இது எங்கே சார் எப்படி சார் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரண்ட் பேஜில் சொன்னோம் இல்லையா பாருங்கள் கனெக்ஷன் டாட் கம்மிட் அப்படின்னா இந்த கம்மிட் அவருடைய மீனிங்னா தென் கம்மிட் அப்படின்னு அவருடைய மீனிங்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறது அதாவது நம்ம தற்காலிகமாக இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் என்ன பண்ணுது அதை முடித்து வைக்கிறது இன்னொன்று கனெக்ஷன் டாட் க்ளோஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா ஒட்டு மொத்தமாகவே அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷனையும் மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறது லாஸ்டில் நான் ப்ரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டேபிள் இஸ் கிரியேட்டட் அப்போ ப்ரிண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் டேபிள்னு கொடுத்தனா உனக்கு ஸ்டூடெண்ட் டேபிள்னா இருக்கும் ப்ரிண்ட் பண்ணி காமிக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு எஸ்கியூல் லைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டை பயன்படுத்தி நிறைய கமாண்ட்ஸ் சொன்னேன் இன்சர்ட்ன்ற கமாண்டை பயன்படுத்தி உனக்கு அந்த டேபிளில் ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணுற முறையாகும் ஓகே ஸோ இந்த மாதிரி டேபிளை நீ டேபிளில் வந்து இன்னும் ஒரு ஃபைவ் ரெக்கார்ட்ஸ் ஒரு டென் ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொரிக்குள்ளே இருக்கக்கூடியது அதாவது செலக்டிங் குறி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பத்து ரெக்கார்டு இருக்குன்னா அந்த பத்து ரெக்கார்டுமே வியூ பண்ணி காட்டணும் ஸோ செலக்ட் பண்ணணும் அந்த டேட்டா பேஸ் டேபிள் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்